ஹலோ நண்பா நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் எப்பிசோட நம்ப சிக்ஸ்டீன் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஏதாவது வந்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம் எபிசோட் ஸ்டார்டிங்கன்னா நம்ம ஈரோடு கேனட் குள்ள வந்திருக்க அப்புறம் அந்த கேன் அழகெல்லாம் பார்த்துட்டு இந்த இடம் வேற லெவலில் இருக்கு இது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் ஏய் ஆஜி எப்படி இன்ட்லாம் இன்னும் டிசம்பிள் அவரு ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி சொல்லிட்டு அது காரணம் என்னங்கிற மாதிரி நிறைய அதை கேட்டிருக்கிறப்ப இருக்காங்க அவங்கள காம்பிடீட்டர் பண்ணி நீ இன்னும் டிசம்பிள் குவாலிஃபிகேஷன் ஆகுறதுங்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாமட்டா இன்னும் டிசபிள் ஆக முடியும் உன் கல்டிவேஷன் மட்டும் அதே சமயத்தில் உன்னோட ஹார்ட் ஒர்க் இருந்தா மட்டும்னா உனால கண்டிப்பா ஒரு நாளுக்கு இன்னும் டிசபிள் ஆக முடியும் அப்படி மட்டும் நீ ஆனடா நீ எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் கிடைக்கும் அது என்ன தெரியுமா அவதார இணம் போறதுக்கான மெத்தடை இன்னும் திசபிளுக்கு சொல்லி இருக்காங்களா நான் கேள்விப்பட்ட வரையும் உனக்கு இப்பயாரு புரிஞ்சுடா இதுக்கு இன்னும் டிசபிள் ஆகணுங்கிறது ரொம்ப கஷ்டன்னு சொன்னேன்னு அரைக்கேட்ட நம்ம ஈரோ அந்த மெத்தட் தெரியுமா அவதாரிலும் போகிறதுக்கு அதை நான் ஆஞ்சி மண்டையில அடிச்சு அது தெரிஞ்சா நான் இருக்கட்டும் அவங்ககிட்ட சொல்லாமலாம் இருக்க போனேங்கிற மாதிரி கேட்கறாங்க அரைக்கேட்ட நம்ம ஈரோ அவதார இலங்கு போகிறதுக்கு வேற எந்த ட்ரிக்கும் இல்லையங்கிற மாதிரி கேக்குறான் அரை கேட்ட இருக்க ஆஞ்சி என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு இன்னொரு ட்ரிக்கும் இருக்கு ஆனா அது உனக்கு கஷ்டம் தான் நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா உன்னொரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் முக்கியம் ஃபேமிலிக்கெல்லாம் ஒரு கல்டிவேஷன் மேட்டர் இருக்கும் அது உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ கண்டிப்பா உனால ஈஸியாவே அதாவது போக முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க அரைக்கிட்ட நம்ம ஹீரோ ஃபேமிலி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இடத்துல வருத்த பார்த்துட்டு இருக்கான் அதெல்லாம் பார்த்தா ஆஞ்சி உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி மூஞ்சி பாத்திட்டு இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஃபேமிலின்னு ஒருத்தவங்க யாருமே இல்லைங்கிற மாதிரி சொல்றான் அதை ஆஞ்சி என்னை மன்னிச்சிட்டு உனக்கு உனக்கு ஃபேமிலி இல்லைங்கிறது எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க அரைக்கேட்ட நம்ம ஹீரோ இல்லை இல்ல பரவாயில்ல பரவாயில்ல நீங்க உங்களுக்கு தெரியாதான் சொன்னீங்க அதெல்லாம் உங்க ஃபேமிலியை பற்றி நீங்க இதுவரைக்கும் சொன்னதே இல்லையே உங்க ஃபேமிலியை பற்றி ஏதாவது சொல்லுங்கங்கிறமே கேட்கறான் அது காஞ்சி என்ன சொல்றேன்னா எனக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்கறதுக்கு இப்பதைக்கு யாரும் இல்லை எங்க அம்மா தான் சின்ன பொண்ணா இருக்கும்போது இறந்து போயிட்டாங்கங்கிறமே சொல்றா அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஃபேமிலியோ உங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்களா வேற யாரும் ஏன்னு கேட்கறான் அப்போ ஆஞ்சி லைட்டை கடுப்பாயிட்டு என்ன சொல்றேன்னா எனக்கு எங்க அப்பா ஒருத்தர் இருக்காரு ஆனா இருந்தும் இல்லாத தான் ஏன் அப்படி சொல்றேன்னா எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவோட அன்பு எனக்கு கிடைக்கும்னு நினைச்சேன் ஆனா எங்க அப்பா ஒர்க்ல பிஸி ஆனதுக்கப்புறம் என்ன கண்டுக்கவே இல்லை அவரை பொறுத்தவரைக்கும் நான் இப்போ ஒரு கமாண்ட் எப்படின்னு ஆஞ்சிங்கிறது அவர் பொண்ணுங்கிறது அவர் மறந்துட்டாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா சின்ன வயசுல தனிமைங்கிற ஒரு தான் நான் மாட்டிட்டு இருக்கேன் அந்த தனிமையில இன்னொரு இன்னும் வரை வெள்ளுவத முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ நீ இருக்கு கவலைப்படுற உனக்காக தான் இருக்கனே இந்த அகாடமிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு முதல் ஃப்ரெண்டு உனக்காக இன்னைக்குமே நான் இருப்பேன் யாரும் இல்லைங்கிற நீ கவலைப்பட தேவை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் கேட்ட ஆஞ்சி என்னடா இப்ப என்னடா கடைசி வரி என் கூட இருப்பேங்கிறாங்கிற மாதிரி சொல்லிட்டு வெக்கப்பட்டு திருப்பிட்டு நீ என்ன பேசிட்டு இருக்க என்ன கடைசி வரி என் கூட இருப்பீ எனக்கு ஒன்றும் நீ தேவை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இதனால நம்ம ஆஞ்சிக்கு நம்ம ஹீரோ ரொம்ப தான் நினைக்கிறேன் சரி சரி ஓகே ஓகே நீ ரொம்ப பேசுற உனக்கு சாப்பாடு வேணும்ல பசிக்கும்லங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ஒண்ணு ஒரு பவுல் மாதிரி இருக்கு அந்த இடத்துல அவ என்ன பண்ணானா குச்சி மாதிரி எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போடுறா தண்ணிக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றானா இங்க பாரு சாப்பிடாத போற ஒரு மீன் அந்த குச்சி அப்படியே புடிச்சிட்டு போகுது அதை பாத்துக்குமே என்னப்பா அந்த மீன் படம் போருங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா அப்ப அந்த என்ன ஒரு பூ மாதிரி வெளில வருது அந்த பூல சாப்பாடு இருக்கேன் அதெல்லாம் பார்த்தா நம்ம ஈரோடு என்னப்பா இது இப்படி எல்லாம் விட்டு கட்டுறங்கிற மாதிரி கேட்கிறான் அப்ப ஆன்சி என்ன சொல்றேன் இது ஒண்ணும் விட்டு இல்லடா போயிட்டு கேக்கறா இங்க கொச்சிருக்குல்ல இங்கதான் ஆர்டர் பண்ணதுக்காரு உனக்கு விதவிதமான சாப்பாடு எல்லாமே இல்லைன்னு கிடைக்கும் உங்ககிட்ட ஒரு நாலு ஸ்டிக்கும் கொடுப்பாங்க அந்த ஸ்டிக்கு நீ உள்ள போட்டுனா உனக்கு என்ன சாப்பாடு வேணுமோ கிடைக்கும் எக்ஸ்பென்சிவான சாப்பாடும் கிடைக்கும் இருந்தாலும் நல்லா சாப்பிடுங்க சொல்றாங்க அதை கேட்டு நம்ம ஈரோ இருக்கிற எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கா அதெல்லாம் பார்த்தா அஞ்சுட்டு என்ன நான் கொஞ்சம் பொறுமையான சாப்பிடு இன்னும் இவ்வளவு சாப்பிட்டா எப்படி நீ எக்ஸீஸ் பண்ண போற அதே சமயத்துல மாத நேரில் எப்படி ட்ரை பண்ண போறேங்க கேக்குனாங்க அதுக்கு நம்ம ஈரோ என்ன சொல்றேன்னா சாப்பிட்டா நம்ம உடம்பா இருக்கும் அப்புறம் என்னால நல்ல கல்டிவேஷன் மட்டும் பண்ண முடியும் டெவலப்பும் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்படியே வெளில பாட்டா நம்ம காங்க நடந்திருக்கா நம்ம ஹீரோ கொள்ளை உள்ள வந்துடுறா உள்ள வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருக்கீங்க நீங்க சாப்பிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்க ஏ இங்க வாடா டே இங்க பாரு எவ்வளவு சாப்பாடு இருக்கு நீ கூட ஜாயின் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்றான் அதை கேட்டதுக்கு அப்புறம் டேய் நான் இங்க வந்து சாப்பிடறதுக்கு வரல ட்ரைனிங் பத்தி பேசலாம் அதை அப்புறம் என்ன ட்ரைனிங் மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறான் எங்கிட்ட எதுவுமே சொல்லிங்கிற மாதிரி சொல்றான் அதை கேட்டதுக்கு அப்புறம் ஆஞ்சி நாங்க எங்க சொல்ற அளவுக்கு நீ கேட்கற அளவுக்கு லிசன் பண்ணாத நான் நீண்டா ஓடி போயிட்டு நடுவுலங்கிற மாதிரி சொல்லிட்டு குச்சி வச்சு நம்ம ஹீரோ குத்திட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ தட்ட வச்சு தடுத்துட்டு இருக்கான் அப்ப நம்ம காங்க என்ன சொன்னா அவனை வெயிட் பண்ண அவனுக்கு ஒரு முக்கியமான லெவல இருக்கும் அப்ப ஆஜி உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு நீங்க என்ன சொன்னா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சாரி என்ன மன்னிச்சிரு நீ சொல்றது என்னால கேட்க முடியல அன்னைக்கு அப்ப அவன் காந்தி என்ன சொல்றா சரி ஓகே இப்ப நான் உங்களுக்கு டெலிவரி எக்ஸ்பிளேஷன் பண்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு

அவருங்க ரொம்ப மோசமானவனுங்க அவங்க ரொம்ப அடியாயப்படி இருந்தானோ இதெல்லாம் தட்டி கேட்டதுக்காக நம்ம செட்டில் நம்மளை அனுப்ப போகிறாங்க இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க எல்லா எல்லாரோட கண்களோகிய அந்த கொள்ளக்களங்களில் கொள்றதுல தான் இருக்கும் அவங்கள யார் கொள்றாங்களோ நம்ம எல்டர்ஸ் நம்ம செட்டில் இருக்க எல்டர்ஸ்ல அதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா நமக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க அதெல்லாம் அவுட்டர் டிசபிளாக இருக்க எல்லாருக்கும் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அதிகமாக காட்டணும்னா நம்ம ஈஸியாவே இன்னர் டிசபிள் எக்ஸாமினேஷன்ல ஈஸியாகவே நம்ம கலந்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ நீ சொல்றதெல்லாம் கரெக்டா ஆனா நம்ம மூணு பேரெல்லாம் நம்ம தனியா போனோங்கிற மாதிரி கேட்கலாம் அதுக்கு ஆஞ்சி என்ன சொல்றேன்னா நம்ம மூணு பேர் மட்டும் போறோம் யார் உனக்கு சொன்னது இங்க நிறைய அவுட் ஆஃப் தி சிஸ்க்கு எல்லாருமே அந்த கொள்ளக்காரத்துல போல்றதுக்கா கண்டிப்பா வருவாங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஹெவியாவே இருக்கும் அவங்க முன்னாடி நம்ம வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் மூணு பேரும்

அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கேன் அப்போ அவன் என்ன சொல்றான்னா நம்ம அவுட்டர் டிசபிளும் இன்னர் டிசபிளும் ஒரு கம்பைன் பண்ணுறோம் நமக்கு நிறையவே பெனிஃபிட் கிடைக்கும் கண்டிப்பா நம்மளால அந்த கொள்ளைக்கானல ஈஸியாக போய் கொண்டு மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அங்க இருக்கிற ஒரு பொண்ணு எல்லாம் இவன் பேசலாம் கேட்டுட்டு இருக்கான் என்ன சொல்லிட்டு இருக்கலாம் அந்த கொள்ளைக்காரெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அந்த கொள்ளைக்காரில் நம்ம கொண்டு நமக்கு கிடைக்க போகிற ரிவார்டு தான் பெருசு நம்ம அக்காடமியில் நமக்கு நிறையவே பெனிஃபிட் கிடைக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான் அதை அப்புறம் அந்த காங்கோட அண்ணன் சொன்னால அவ என்ன சொல்றா கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே பெனிஃபிட் கிடைக்கும் அதை எல்லாருக்குமே ஈக்குவலா ஷேர் பண்ணி கொடுப்பேங்கிற மாதிரி இடத்துல சொல்லிட்டு இருக்கா வரான் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க காங்க வந்து கேட்டீங்களா இல்லையா சொல்லிட்டு உள்ள வரா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாமே சாப்பிட்டு தின்னமே எங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டீம் அப் பண்ணிருக்காங்களா அவங்க எல்லாருமே இந்த அண்ணங்கிற ஒருத்தன் சொன்னா அவனுக்கு தான் கட்டுப்பட்டு இருப்பாங்க இவங்க எல்லாருமே அந்த இடத்துல நம்ம காங் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஐநூஸ் உங்களை தான் இருக்கோங்கிற மாதிரி சொல்றான் அதை கேட்டதுக்கு அப்புறம் இவன் இல்லை இல்ல அப்படியே எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா பெரிய பட்டியல் போறோம் அங்க இருக்கிற எல்லாமே சீனிய நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே அந்த இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஆட்சி கட்டுப்பாடு நீங்க பேசுறேன் அவன் கேட்கலங்கிற மாதிரி சொல்றான் அதை கேட்ட ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி நான் கொஞ்சம் சத்தமா சொல்றேன் சொல்லிட்டு காங்க என்ன சொல்றா சீனியர் நான் உங்களை பார்க்க வந்து கொஞ்சம் நீ போட்ட முடியுமா கேட்கிறான் அதை கேட்டதுக்கு அப்புறம் யாரு வந்து இருக்காது இன்னையும் குடிக்கிறது நிப்பாட்ட சொல்றதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏய் நீ அக்காங் எப்படி இருக்க உன்னை நான் கவனிக்கவே இல்லை நீ இந்த இடத்துக்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல அத கேட்டதுக்கு அப்புறம் உங்களை பக்கத்துக்கு தான் வந்துங்கிற மாதிரி சொல்றேன் அங்க இருக்கவங்க எல்லா திமுக தான் பாத்துட்டு இருக்காங்க அப்ப காங்க என்ன சொன்னாதான் இவர் ஐநாஸ் உங்களுக்கு தான் ரெண்டு பேரும் கூட்டு வந்துருக்கேன் இவங்க ரெண்டு பேருமே தலைஃபுல்லான ஆளுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதை கேட்டதுக்கு இந்த அண்ணன் சொல்லல இந்த சீனியர் அவ அப்படியே பாத்துட்டு இவங்கள பார்த்து அந்த அளவுக்கு ஒருத்து பெரிய இல்லையா அப்ப காங்க என்ன சொல்றதுன்னா இவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க இவங்க எல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியா கொடுத்தாங்க எக்ஸாமினேஷன்ல அரைக்கிட்டு இருக்கப்புறம் அந்த எல்லோ கலர் சட்டக்காரன் என்ன பண்றாங்க முன்னேறி வந்துட்டு எனக்கு கமெண்டர் தெரியும் இவ ரொம்ப பவர்ஃபுல்லான இவ்ளோ மெட்டர்ஸ் தான் நல்லா இருக்கும் அரை செமெட்ல இந்த பையனை பற்றி நான் கேள்விப்படலே கட்டுக்காரே போறேன் அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஈர தடுப்பாரா அப்பக்காக ஒரு நிமிஷம் உன்ன பத்தி நான் சொல்றேங்கிற மாதிரி சொல்ல வரான் அந்த எல்லா சட்டக்காரன் அப்படியே அந்த டேபிள்ல போய் உட்காந்துருக்கான் அந்த பக்கத்தில் என்ன சொல்றாங்க இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியும் அதாவது வேலைக்காரன் தான் இவங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இப்போ சின்ன ஃபிளாட் பேக் கட்டுறாங்க நம்ம ஈர உள்ள விட்டுருப்பாங்களா அவனுங்க அதை கேட்டதுக்கு அப்புறம் எல்லா பழக்க சட்டக்காரன் கட்டிதான் டேய் ஒரு வேலைக்காரனை எனக்கு கரெக்டாக கூட்டு வந்து சட்டிக்கு வரா அப்ப நம்ம காங்க என்ன சொல்றா நீங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான பையன்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இவ எக்ஸாமினேஷன் நடக்கவே கல்டிவிஷன் பண்ணி சவுண்ட்ல ரீச் பண்ணா அதை கேட்டதுக்கு அப்புறம் என்ன செட்ல பவர்ஃபுல்லா இருந்தாலும் என்ன பண்ணுவோம் வேலைக்கார வேலைக்காரன் தாண்டா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கா அதை கேட்டு ஆஞ்சி நம்ம ஹீரோ கடுப்பை இது போக பாக்குறாங்க அப்ப காங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு இவங்க கொஞ்சம் கவுண்டா மாதிரி உன்ன பத்தி நான் தெளிவா சொல்றேன் கண்டிப்பா இவங்க கூட இருந்தோம்னா நம்ம ட்ரைனிங் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் கல்டிவிஷன் பண்ணி ஈஸியாவே பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அதை கேட்ட நம்ம ஹீரோ அந்த பொறுமையா நின்றுட்டு இருக்கான் அப்பயுமே இன்னும் கொஞ்சம் அசிங்கப்படுத்த ஆரம்பிக்கிறான் ஆரம்பிக்கிறான் டே இந்த வேலைக்காரன் ஃபர்ஸ்ட் வெளில போட்டு போங்கற மாதிரி அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கத்தோம் என்னடா என்ன வேலைக்காரன் சொல்லியா அதை கேட்டதுக்கு என்ன எடுத்து பேசியா சொல்லிட்டு அவன் சேர தூக்கி அடிக்கிற நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரு இவங்க எல்லாருமே டீம் அப் பண்ணி அதே சமயத்துல அந்த கொள்ளக்காரன்ல கொள்ளுங்கிற மாதிரி ட்ரை பண்ணாங்க அந்த டீம்ல நம்ம ஹீரோவை அந்த மாதிரி காங் ட்ரை பண்றா இந்த காங்கும் நல்லவன் சொல்ல முடியாது இதுக்கப்புறம் நடக்க போறது எல்லாமே அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் அதை பக்கத்துக்கு மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது உங்களுக்கு ஏஜே வாய்ஸ் ஓவர்